Hello students, welcome to our class. In this class, July 2021 is complete current affairs. In this current affairs video, July month, we will talk about the incident. Appointment, books and authors, days, science and defense, technology news, sports news, award news, Indian states, important news, India, important news, and the world full of important news. So in the current affairs video la complete June month oda complete current affairs cover panipom. So in the oru video paathe the video la solirka current affairs fulla nalla revision panni option la sollakudiya ovvanithi nam discussion padumbo adhai note panni nalla revision padunga. July month current affairs neenga complete padichitinga, okay va? Idha mattum panna podum. So in your class nama start pannalam, okay va? Okay, ellarkum good evening, okay va? Ellarkum good evening. Okay, the class start pandra mundi SSC GD constable kaana 50 days crash course வந்து நம்ம ஆப்ல லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ல நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கிளாஸோட லிங்க் இருக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் 299 ஓகேவா 50 days crash course கம்ப்ளீட்டா சிலபஸ் டீச் பண்ணிடுவோம் மாக் டெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவோட வைஸ் Chief Air Force ஆபீசரா யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்றத கேட்டிருக்கோம் ஆன்சர் பண்ணுங்க இந்தியன் Air Force-ஓட வைஸ் Chief-ஆ யார் அப்பாயின்ட் பண்ணிருக்கோன்றத கேட்டிருக்கோம் ஆன்சர் பண்ணுங்க okay answer பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் யார் அப்பாயின்ட் பண்ணிருக்கோன்ற ஆன்சர் பண்ணுங்க okay வைஸ் Chief-ஆ யார் அப்பாயின்ட் பண்ணிருக்கோம் okay சரியான ஆன்சர் விவேக் ராம் சத்தோரி இவரதா வந்து வைஸ் Chief-ஆ வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்கோம் இந்தியன் Air Force-க்கு ஓகேவா ஆப்ஷன்ல உள்ள மத்ததெல்லாம் பார்க்கலாம் சதீஷ் அக்னிஹோத்ரி இவர வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் இதுக்கு வந்து இவரை மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்கோம் ஆப்ஷன்ல உள்ளது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனால ஆப்ஷன்ல உள்ளதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நிதின் கட்கரி இவரை வந்து காதி பிரகிருதிக் பெயிண்ட் இதோட பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க நிதின் கட்கரி ஓகேவா பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க நிதின் கட்கரிய புஷ்கர் சிங் தாமே இவங்களை வந்து சிஎம் ஆஃப் உத்தரகாண்ட் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन மட்டும் இல்லாம ஆப்ஷன்ல உள்ளதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனால இந்த வீடியோல எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் திரிபுராவோட நியூ லோய் ஆயுக்தாவா வந்து யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்றத கேட்டிருக்கோம் ஆன்சர் பண்ணுங்க திரிபுராவோட நியூ லோ ஆயுக்தாவா வந்து யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு மார்ச் 2021ல இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவைலபிளா இருக்கும் ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அந்த மாசத்தோட கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிப்போம் ஸோ அதில் நீங்க படிச்சுக்கிடலாம் ஓகேவா சரியான ஆன்சர் கே என் பட்டாச்சாரி இவரதான் வந்து திரிபுராவோட புது லோ ஆயுக்தாவா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பி வி எஸ் எல் என் மூர்த்தி இவரை வந்து சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய எம்டி அண்ட் சிஓ எம்டி அண்ட் சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க மன்சுக் மாதவியா இவங்களை வந்து என்னவோ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க வினய் பிரகாஷ் என்னவா அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்விட்டர் இதுக்கு ரெசிடென்ட் கிரீவ்னஸ் ஆஃபீஸராக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வினய் பிரகாஷ் உங்களோட எக்ஸாமில் கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ ஆப்ஷனில் உள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் நல்லா படிச்சுக்கணும் ஓகேவா இப்போ உங்களுக்கான க்வெஸ்சன் இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் யாரு சொல்லுங்கள் இந்தியாவினுடைய ரயில்வே மினிஸ்டர் யார் சொல்லுங்க ஓகே இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் ஓகேவா அஸ்வினி வைஷ்ணவ் ஓகேவா இந்தியாவில் புதுசாக ஒரு மினிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணாங்க அதோட பேர் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரி இதை யார் இப்போ ஹெட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டரா அமித்ஷா அவர்கள் தான் வந்து இருக்காங்க ஓகேவா அமித்ஷா அவர்கள் தான் இருக்காங்க அதோட மினிஸ்டரா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஷாம் ஸ்ரீனிவாசன் இவங்களை என்னவோ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம் ஆன்சர் பண்ணுங்க
ஷாம் ஸ்ரீனிவாசன் இவங்களை என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்றத கேட்டுக்கோ ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஜிம்னாஸ்டிக் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா ஒலிம்பிக்கு, இல்லனா ஃபெடரல் பேங்கோட எம்டிசிஓவா அவரு, இல்லனா கவர்னரா ஹரியானாவா, இல்லனா இன்டர்நெட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மனா? யாரு? ஷாம் ஸ்ரீனிவாசன். சரியான ஆன்சர், ஃபெடரல் பேங்கோட எம்டி அண்ட் சிஓவா வந்து ஷாம் ஸ்ரீனிவாசன் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரீசெண்டாக டோக்கியோ நடந்த ஒலிம்பிக்கில் ஜிம்னாஸ்டிக் அந்த கேட்டகரியில் ஜட்ஜாக வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் கப்பாரா. ஓகேவா, இந்தியாவிலேருந்து தீபக் கப்பாராங்கிறவரை வந்து ஜிம்னாஸ்டிக் ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஹரியானாவோட கவர்னரை வந்து ரீசெண்டாக பண்டாரு தத்தரேயா. ஓகேவா, பண்டாரு தத்தரேயா, ஓகேவா, அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இதோட சேர்மனா வந்து சஞ்சய் குப்தாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஓகே, மிசோரமோட கவர்னரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்றது கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. மிசோரமோட கவர்னரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்றது கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான ஆன்சர் கம்பப்பட்டி ஹரிபாபு, இவரை தான் வந்து மிசோரமோட கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, உங்களோட எக்ஸாம்ல கட்டாயம் சிஎம் அண்ட் கவர்னர் அண்ட் ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. ஸோ அதனால சிஎம் அண்ட் கவர்னர் சீஃப் ஜஸ்டிஸ் கட்டாயம் படிச்சுக்கோங்க. பி கே சின்ஹா, இவர் வந்து ஒலிம்பிக் இந்தியன் ஒலிம்பிக் அந்த ட்ரூப்புக்கு வந்து பிரஸ் அட்டாச்சியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரஸ் அட்டாச்சியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. முக்தர், ஓகேவா, முக்தர் அபாஷ் நவி, முக்தர் அபாஷ் நவியை வந்து ராஜ்யசபாவோட டெபுட்டி ஸ்பீக்கரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபாவோட டெபுட்டி ஸ்பீக்கரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகேஷ் அஸ்தானா, ராகேஷ் அஸ்தானா வந்து டெல்லியோட போலீஸ் கமிஷனரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டெல்லியோட போலீஸ் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட எக்ஸாம்ல கட்டாயம் கேட்கலாம் ராகேஷ் அஸ்தானாவை பத்தி. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில உள்ள சிஎமோட லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஆந்திர பிரதேசோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி, அருணாச்சல் பிரதேசோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேமகந்து, அசாமோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாந்தா பிஸ்வ சர்மா, பீகாரோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின்குமார், சத்தீஸ்கரோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூபேஷ் பாகல், டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால், கோவாவோட சிஎம் பிரமோத் சாவந்த், குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பட்டேல், ஹரியானாவோட சிஎம் மனோகர் லாலு, குஜராத்ல ரீசெண்டாக மாறினாங்க, ஹிமாச்சல பிரதேசோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ராம் தாகூர், ஜார்க்கண்டோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன், கர்நாடகா வந்து பஸ்வராஜ் பொம்மை இவங்களும் ரீசெண்டாக மாறினாங்க, கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன், மத்திய பிரதேசோட சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான், மகாராஷ்டிராவோட சிஎம் வந்து உத்தவ் தாக்கரே, மணிப்பூர் சிஎம் பீரன் சிங்கு, மேகாலயாவோட சிஎம் கர்னட் கோங்கல் ஷர்மா. ஓகேவா, மிசோரம் வந்து சோமதங்கா, நாகாலாந்து வந்து நிப்புரியோ, ஒடிசா நவீன் பட்நாயக், ரங்கசுவாமி வந்து புதுச்சேரி, சரண்ஜித் சிங் சன்னி பஞ்சாபோட சிஎம்மா, ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் இவங்க பதவி ஏற்றிருப்பாங்க, ரொம்ப ரீசெண்ட் இது. ராஜஸ்தானோட சிஎம் வந்து அசோக் கெஹ்லாட், சிக்கிமோட சிஎம் பி எஸ் கோக்லே, தமிழ்நாடோட சிஎம் மு க ஸ்டாலின், தெலுங்கானாவோட சிஎம் சந்திரசேகர் ராவ், தெலுங்கானாவோட ஃபர்ஸ்ட் சிஎம் இவர் தான், பிரசன்ட் சிஎம் இவர் தான், திரிபுராவோட சிஎம் பிப்ளப் குமார் தேவ், உத்தரப்பிரதேசோட சிஎம் யோகி ஆதித்யநாத், உத்தரகாண்டோட சிஎம் புஷ்கர் சிங் தாமே இவங்களும் ரீசெண்டாக தான் மாறியிருப்பாங்க. ஓகேவா, வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி, இதில் வெஸ்ட் பெங்காலு, தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாமு இங்கெல்லாம் வந்து ரீசெண்டாக தான் எலெக்ஷன் நடந்திருக்கும். ஓகேவா, இங்கெல்லாம் ரீசெண்டாக தான் எலெக்ஷன் நடந்திருக்கும் இந்த 5 ஸ்டேட்டில். ஓகேவா, இது கவர்னர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ கவர்னர் சீஃப் மினிஸ்டர் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து கட்டாயம் உங்களோட எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால எல்லா ஸ்டேட்டோட கவர்னர் சீஃப் மினிஸ்டரு அண்ட் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிடணும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட், இந்தியா டு த ரெஸ்கியூ, இந்த புக்கு எழுதுனது யாருன்னு கேட்டுக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. இந்தியா டு த ரெஸ்கியூ இந்த புக் எழுதுனது யார், ஆன்சர் பண்ணுங்க. இந்த புக்கை ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, இந்த புக்கை ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க, ஒருத்தர் பேர் இருக்கு, இன்னொருத்தர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங். இவா சுஷாந்த் சிங்கும் இந்த ஆப்ஷன் உள்ள இன்னொருத்தரும் சேர்ந்து தான் இந்தியா டு த ரெஸ்கியூங்கிற புக் எழுதியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ராவ், ஸ்ருதி ராவும்
சுஷாந்த் சிங்கும் சேர்ந்துகிட்டு தான் இந்தியா டு த ரெஸ்கியூங்கிற புக் வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்ஜித் கவுர் துரஷி இவங்க என்ன புக் எழுதியிருப்பாங்கன்னா த ராமாயண் ஆஃப் ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் ஜி, இந்த புக் எழுதியிருப்பாங்க நம்மளுடைய பல்ஜித். ஜேஎஸ் இஃப்தேக்கர், ஜேஎஸ் இஃப்தேக்கர் என்ன புக் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உருது போயட் ஜெம் ஆஃப் டெக்கானுங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, உருது போயட் அண்ட் ரைட்டர் ஜெம் ஆஃப் டெக்கானுங்கிற புக் எழுதியிருப்பாங்க. ராஜ்பால் புண்ணியாவும் தாமினி புண்ணியாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அதோட நேமே ஆப்ரேஷன் குக்ரி, இந்த புக் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, ஆப்ஷன் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்ஷன் உள்ளதும் குவஸ்டினும் நம்ம ஜூலை மந்த்ல இருந்தா எடுத்திருக்கோம். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி படிச்சவங்க இதை டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம், ஒரு ரிவிஷன் மாதிரி. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல, நான் இப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்க போறோங்கிறவங்க நீங்க இந்த வீடியோ மட்டும் நல்லா பார்த்து அதை ரிவிஷன் பண்ணா போதும். ஓகேவா, நாதுராம் கோஷே த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் காந்தி அசாசினேஷன், இந்த புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. நாதுராம் கோட்சே புக் எழுதுனது யார், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே, சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தாவல் குல்கர்னி, இவர் தான் நாதுராம் கோஷேங்கிற புக்கில் இருப்பார். ஓகேவா, ஜெய்ராம் ரமேஷ் இவர் வந்து த லைட் ஆஃப் ஏஷியாங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாரு. இந்த புக்கு உங்களோட எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, த லைட் ஆஃப் ஏஷியா. அசோக் சக்கரவர்த்திங்கிறவர் என்ன புக் எழுதியிருப்பாருன்னா த ஸ்ட்ரகிள் வித்தின் A memoir of the emergency. இந்த புக்கு அசோக் எழுதியிருப்பாரு. பீமல் ஜலான் என்ன புக் எழுதியிருப்பாங்கன்னா த இந்தியன் ஸ்டோரிங்கிற மாதிரி ஒரு புக் எழுதியிருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் உள்ளதும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்தியாஸ் அனீஸ் எழுதின புக்கு எது, ஆப்ஷன்ல உள்ள நாளில் எந்த புக்கு இம்தியாஸ் அனீஸ் எழுதினது, ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன்ல உள்ள நாளில் எந்த புக் இம்தியாஸ் அனீஸ் எழுதினது. ஓகே, நீங்கள் அப்படி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு வரீங்கன்னா 25 15 விட்டுவாரிங்கன்னா 10 கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே ஜென்ரல் அவேர்னஸ் தான் உங்களை இது பண்ணுறக்கூடிய ஃபேக்டர். நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஃபேக்டர். நீங்கள் இப்போ 75-70 மற்ற 3 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ரீசனிங்கில் ஒன்று ஜென்ரல் அவர்னஸ் ஒன்றுமே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது மெயின் பார்ட். ஓகேவா, ஓகே, அதில் மினிமம் ஒரு 50+ ஆட்டி ஸ்கோர் பண்ணணும். ஓகே ஓகே, இங்கே பார்க்கலாமா, இம்தியாஸ் அனீஸ் எழுதின புக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஃப்ரீ அண்ட் ஒலிம்பிக் ஜேர்னி, இந்த புக்கை தான் இம்தியாஸ் அனீஸ் எழுதினது. இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புக். ஓகேவா, ஓகே, பேங் வித் அ சோல் ஈக்யூட்டாஸ், இந்த புக் எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சி கே காரியல், இவர் தான் இந்த புக் எழுதியிருப்பார். த ஸ்ட்ரேஞ்சர் இன் த மிரர், ஸ்ட்ரேஞ்சர் இந்த மிரர் புக் எழுதின யாரும் பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா. ஓகேவா, த அன் ஆர்டினரி லைஃப், இந்த புக் எழுதின யாரும் பார்த்தீங்கன்னா அசோக் லவாசா. ஓகேவா, நெக்ஸ்ட், நேஷ்னல் டாக்டர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்போ இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் டேயும் செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த டே என்னன்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. ஓகே, நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து July 1st செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, இதே டே வந்து நேஷனல் போஸ்டல் ஒர்க்கர்ஸ் டேயாகவும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே, கூடவே சேர்த்து July 1st வந்து ஜிஎஸ்டி டேயாகவும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஜிஎஸ்டி 1st July 2017 வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஓகே, ஜூலை 2 வந்து வேர்ல்டு
ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டேயா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டேயா செலிப்ரேட் பண்ணுறோம். ஜூலை 11th, ஜூலை 11th வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேயா செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, வேர்ல்டு பாப்புலேஷன் டேயா செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, இந்த தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேயோட தீம் த இம்பாக்ட் இம்பாக்ட் ஆஃப் த கோவிட் 19 பேண்டமிக் ஆன் ஃபெர்டிலிட்டி. இதுதான் அந்த டேயோட தீம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூலை 12th வந்து என்ன டேயா செலிப்ரேட் பண்றோம்னா, வேர்ல்டு மலாலா டேயா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, வேர்ல்டு மலாலா டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கட்டாயம் நல்லா படிச்சோம். எம்டிஎஸ் அண்ட் ஜிடி படிக்கிறோம். எம்டிஎஸ் படிக்கிறவங்க ஜான் 2021 இருந்து ஜூன் 2021 வரைக்கும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு போங்க. ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும் ஜான் 2021 இருந்து ஜூன் 2021. ஏன்னா உங்களுக்கு ஏன்னா இது போஸ்ட்போன் பண்ண எக்ஸாம்ஸ் கரெக்டா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதுல இருந்து வர்றதா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் அப்படிதான் நடந்துச்சு. சிஜிஎல் வந்து உங்களுக்கு மே மந்த் ஜூன்ல நடக்க வேண்டியது, சாரி மே மந்த் நடக்க வேண்டியது, ஆனா உங்களுக்கு போஸ்ட் பண்ணி ஆகஸ்ட்ல நடந்துச்சு. ஸோ ஆனா அதுல வந்து உங்களுக்கு மே ஜூனுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஏப்ரல் வரைக்கும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால எம்டிஎஸ் அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் போது அந்த எம்டிஎஸ் போறவங்க ஜான் டு ஜூன் தரவா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. ஓகே, நெல்சன் மண்டேலா டே எப்போ செலிப்ரேட் பண்றோம்ன்றத கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. நெல்சன் மண்டேலா டே எப்போ செலிப்ரேட் பண்றோம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. நெல்சன் மண்டேலா டே ஜூலை 18th வந்து நான் இன்டர்நேஷனல் நெல்சன் மண்டேலா டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, ஓகே. ஜூலை 20 வந்து இன்டர்நேஷனல் செஸ் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். கூடவே சேர்த்து சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டேயாவும் செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டேயாவும் செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, ஜூலை 23 வந்து நேஷனல் பிராட்காஸ்டிங் டேயா செலிப்ரேட் பண்றோம். நேஷனல் பிராட்காஸ்டிங் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஜூலை 21 வேர்ல்டு பிரெயின் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, வேர்ல்டு பிரெயின் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஜூலை 26 என்ன டேயா செலிப்ரேட் பண்றோம், ஆன்சர் பண்ணுங்க. ஜூலை 26 என்ன டேயா செலிப்ரேட் பண்றோம்? ஓகே, சில பேர் நினைக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி கொஸ்டின் கொஸ்டினா டிஸ்கஷன் பண்றீங்களேன்ட்டு. இந்த கொஸ்டின் கொஸ்டினா டிஸ்கஷன் பண்றதுலயே நான் வந்து ஜூலை மந்தோட கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸே உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ நீங்க ஜூலை மந்தோட கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா எதுவும் மேகசின் மாதிரி பார்த்துருந்தாலும் சரி, ஆனால் அதில் செக் பண்ணி பாருங்க. நம்மள்ட்ட நம்ம டீச் பண்றதுல 99% உங்களுக்கு அந்த இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொஷின் மாதிரி நடத்துறேன்னு நினைக்கக்கூடாது. இந்த ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர், நம்ம மிச்ச 4 ஆன்சரையும் டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், இந்த ஒரே ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் ஜூலை உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா, ஓகே. ஜூலை 26 வேர்ல்டு என்ன டேயா செலிப்ரேட் பண்றோம் பாத்தீங்கன்னா, கார்கில் திவாஸ் டேயா செலிப்ரேட் பண்றோம். இதே ஜூலை 26 வந்து வேர்ல்டு மாங்க்ரோவ் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, வேர்ல்டு மாங்க்ரோவ் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயா என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்னா ஜூலை 28. இன்டர்நேஷனல் டைகர் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா ஜூலை 29. வேர்ல்டு நேச்சர் கன்வர்சன் டே வந்து ஜூலை 28. ஓகேவா, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டார்லிங்க், இது வந்து ஒரு சேட்டலைட். ஓகேவா, ஸ்டார்லிங்க்ங்கிறது ஒரு சேட்டலைட். இந்த சேட்டலைட் வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. இந்த சேட்டலைட்டை யார் லான்ச் பண்ணாங்கன்றத கேட்டிருக்கோம். இந்த ஸ்டார்லிங்க்ங்கிற சேட்டலைட் எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலாரை தவிர்த்துட்டு வேர்ல்டு முழுக்க ப்ராட்பேண்டை கொடுக்கணும். வேர்ல்டு முழுக்க ப்ராட்பேண்டை கொடுக்கணும், நெட் வசதி எல்லாருக்குமே கிடைக்கும். இதுக்காக தான் இந்த ஸ்டார்லிங்க்ங்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க. யார் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ரீஷா பந்தாலா, இவங்க எந்த ஃபீல்டை சார்ந்தவங்கன்னு கேட்டிருக்கோம். ஸ்ரீஷா பந்தாலா எந்த ஃபீல்டை சார்ந்தவங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எம்டிஎஸோட அஃபீஷியல் இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எந்த ஒரு வேகன்சியுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா, அதனால எம்டிஎஸோட வேகன்சி எங்கே ஆர்டிஐ போட்டு நான் என்னங்கிறத சொல்கிறோம். ஓகேவா, ஆர்டிஐ போட்டு தமிழ்நாடோட
வேகன்சி என்னங்கிறத பார்த்து சொல்றேன் ஓகேவா. ஓகே சரியான ஆன்சர் ஸ்பேஷ் ஓகேவா. ஸ்ரீஷா பண்டாலா இவங்க வந்து ரெண்டாவது இந்தியன் ஆர்ஜின் விமனா ஸ்பேஸுக்கு போறாங்க. யாருக்கு அடுத்ததுன்னா கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லாக்கு அடுத்தது ரெண்டாவது இந்தியன் ஆர்ஜின் விமனா ஸ்பேஸுக்கு போறாங்க ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஓகே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கேன்சர் காசிங் ஆல்ட்ரேஷன் இன் செல்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு க்வெஸ்சன் ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன் ஓகே. ஓகே சரியான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஐடி ரோபர் வந்து ஆம்பெக்ஸ்னு ஒரு இதை போய் இது இது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. டிஆர்டிஓ வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தங்களுடைய ஆகாஷ் மிசைலுங்கிற மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடவே சேர்த்து மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலையும் சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய டிஆர்டிஓ ஓகேவா. ஐஐடி கான்பூர் என்ன பண்ணியிருப்பாங்கன்றத பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிஜனோட ரேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணக்கூடிய மிஷன் ஓகேவா. ஓகே ஐஐடி கான்பூர் என்ன பண்ணாங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கரண்ட் அவேஸ்ல பார்க்கலாம் ஓகேவா. ஓகே ஜிர்கோன் ஹைப்போசோனிக் க்ரூஸ் மிசைல் இந்த மிசைலை எந்த கண்ட்ரி டெஸ்ட் பண்ணதுன்றத கேட்டுக்கோங்க. ஆன்சர் பண்ணுங்க. எந்த கண்ட்ரி டெஸ்ட் பண்ணதுன்னு கேட்டிருக்கோம். ஜிர்கோன் ஹைப்போசோனிக் க்ரூஸ் மிசைல் எந்த கண்ட்ரி டெஸ்ட் பண்ணதுன்னு சொன்னோம் பண்ணதுன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ஜிடியோட கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு எம்டிஎஸ் ஓகேவா. எம்டிஎஸ் அளவுக்குலாம் இருக்காது, ரொம்பவே கம்மியான கட் ஆஃப் தான் ஜிடிக்கு இருக்கும் ஓகேவா. அரௌண்ட் 50-60 தான் சுத்திட்டு இருக்கும். ஸோ எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப ஃபோக்கஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஈஸியாக உங்களால் ஜிடி கிளியர் பண்ணிட முடியும் ஓகேவா. ஜான் டு ஜூன் ரொம்ப தரவா வச்சுக்கோங்கன்றத சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஓகே சரியான ஆன்சர் என்னன்றத பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் வந்து இந்த மிசைல வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யா ரீசெண்டாக இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸில் கலந்துப்பாங்க. அந்த மிலிட்ரி எக்ஸசைஸோட நேம் வந்து இந்திரா 2021 ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்ட்ரியன் கிராண்ட் ப்ரிக்ஸ் இது ஒரு ஃபார்முலா 1 டோர்னமெண்ட் ஓகேவா. இதில் யார் டைட்டில் வின் பண்ணுறான்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. யார் டைட்டில் வின் பண்ணியிருக்கான்றதை கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ஆஸ்ட்ரியன் கிராண்ட் ப்ரிக்ஸ் சரியான ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டபென். மேக்ஸ் வெஸ்டபென் தான் இந்த ஆஸ்ட்ரியன் கிராண்ட் ப்ரிக்ஸை வின் பண்ணிப்பாரு. லூயிஸ் ஹாமில்டன் இவர் என்ன வின் பண்ணிப்பார்னா பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரிக்ஸ் ஓகேவா. பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரிக்ஸ்ல இவர் வின் பண்ணிப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிக்கல் ஷெரின் இவங்க வந்து செர்பியால ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கும். செர்பியால ஒரு டோர்னமெண்ட் செஸ் டோர்னமெண்ட் நடந்திருக்கும். அந்த செஸ் டோர்னமெண்ட்ல வந்து அந்த நேம் வந்து சில்வர் லேக் ஓப்பன் செஸ் ஓகேவா. சில்வர் லேக் ஓப்பன் செஸ் இதை வந்து டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. அபிமன்யு மிஸ்ரா. அபிமன்யு மிஸ்ரா யாருங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகே. யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டரா யாரு இதாயிருக்கான்னு கேட்டுக்கோம். 12 ஆயிருப்பாங்க ஓகேவா. 12 ஆயிருப்பாங்க. யார் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் சரியான ஆன்சர் அபிமன்யு மிஸ்ரா. அபிமன்யு மிஸ்ரா தான் 12 யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டரா வந்து இதாயிருப்பாரு ஓகேவா. இவருக்கு முன்னாடி 2002 செல்ஜே கஜ்ராகின் இவர் அந்த பேரை வச்சிருப்பாரு. தான் தான் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னு. ஆனால் அபிமன்யு 12 அதை பீட் பண்ணியிருப்பாரு ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷமீர் பானர்ஜி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விம்மிள்டன் பாய்ஸ் சிங்கிள்ஸில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருப்பாரு. லெவன் அரோனியன் இவர் வந்து கோல்டுமர்க் ஏஷியன் ராபிட் ஆன்லைன் செஸ்ல டைட்டில் வின் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் ஏஎஃப்சி விமென்ஸ் ஏஷியன் கப் 2022 இது யார் ஹோஸ்ட் பண்ணுறாதுன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ஏஎஃப்சி விமென்ஸ் ஏஷியன் கப் 2022 யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கோம். அதாவது யார் நடத்துகிறாங்கன்னு கேட்டுருக்கோம். இது இந்தியாவில் 2 சிட்டிஸில் நடத்துவாங்க. அது 2 சிட்டியில் 2 நேம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள்.
சாரி ஆன்சர் பண்ணியாச்சு. இந்தியா தான் சரியான ஆன்சர். இந்தியாவில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, மும்பையும் புனேயும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, மும்பையும் புனேயும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹரியானாவில் வந்து 2021 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகே. ரீசண்டாக டோக்கியோவில் நடந்த 2020 ஒலிம்பிக் டோர்னமெண்ட்டில் துர்க்மெனிஸ்தானில் இருந்து துர்க்மெனிஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு மெடலை வெயிட் லிஃப்டிங்கில் வந்து யார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, பொலினா குரியேவா. இவர் துர்க்மெனிஸ்தானுக்காக ஃபஸ்ட்டு மெடலில் ஒலிம்பிக்லேருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கோப்பா அமெரிக்கன் 2020 அதாவது அது ஜூன் மந்தில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் வந்து முடிஞ்சு, ஒன்று கோப்பா, இன்னொன்று யூரோ 2020. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு டோர்னமெண்ட்டுமே முடிஞ்சு ஜூலை மந்தில். ஓகேவா, ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த ரெண்டு டோர்னமெண்ட்டில். இதில் யார் வின் பண்ணால், யார் தோத்தா, எவ்வளோ ஸ்கோர்ஸில் தோத்தாங்கன்றதும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரீசெண்டாக முடிஞ்ச சிஜிஎல்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஓகே. சரியான ஆன்சர் கோப்பாவில் ஜெயித்தது யாருன்றத பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. ஓகேவா, கோப்பாவில் ஜெயித்தது அர்ஜென்டினா. இத்தாலி வந்து எதில் ஜெயிச்சிருப்பாங்கன்றத பார்த்தீங்கன்னா யூரோ கப்பில் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா, இத்தாலி யூரோ கப்பில் ஜெயிச்சிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோப்போவோட ஃபைனலில் அர்ஜென்டினாவும் பிரேசிலும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதில் பிரேசில் வந்து 1-0 இதில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டு பிளேயர், அதாவது கோப்போ அமெரிக்கா 2020 இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டு பிளேயர்ன்ட்டு யாருக்கு இது கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஓகே சாரி. ஓகேவா, ஸோ இந்த யூரோ கப் இருக்குது தெரியுமா, யூரோ கப்பில் வந்து யூரோக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில ஃபைனல் மேட்ச் நடந்திருக்கும். இதில் வந்து 3-2 இதில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ரொனால்டோ இருக்கார் தெரியுமா, அவருக்கு கோல்டன் பூட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கோல்டன் ஃபுட் கொடுத்துருப்பாங்க, ஷூ கொடுத்துருப்பாங்க ரொனால்டோக்கு. ஓகேவா, இதில் வந்து டொனார் ருமா இவருக்கு வந்து பெஸ்ட் பிளேயருங்கிற இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் விம்மிள்டன் 2021 சிங்கிள்ஸ், இதில் யார் டைட்டில் வின் பண்ணலன்னு கேட்டிருக்கு, சாரி டைட்டில் வின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. விம்மிள்டன் 2020 சிங்கிள்ஸ் யார் டைட்டில் வின் பண்ணாங்கன்றத கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆல் தபோ. ஓகேவா, நோவாக் ஜோகோவிச் இவர் வந்து மென்ஸ் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணிருப்பாரு. அஷ்லே பார்ட்டி இவங்க விமன் சிங்கிள்ஸ்ல டைட்டில் வின் பண்ணிருப்பாங்க. சமீர் பானர்ஜி பாய்ஸ் சிங்கிள்ஸ்ல டைட்டில் வின் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணு பேருமே வின் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த், ஐசிசியோட ஜூன் மந்தோட பிளேயர் ஆறுன்றத கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. ஐசிசியோட ஜூன் மந்தோட பிளேயர் ஆறுன்றத கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஓகேவா, ஷோஃபி எக்லேஸ் இவங்க வந்து இங்கிலாண்டோட பிளேயரு, இவங்களுக்கு வந்து ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் விமனுங்கிற இது கொடுத்துருப்பாங்க. இவங்க விமன். ஓகேவா, டெவன் கான்வே இவங்க நியூசிலாண்டு, இவங்களுக்கு ஐசிசி பிளேயர் ஆஃப் த ஜூன் மந்த் மென்ன்ற இது கொடுத்துருப்பாங்க. மஹமதுல்லா ஓகேவா, இவர் பங்களாதேஷ் பிளேயரு, இவர் ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் நேஷ்னல் விமன் ஆன்லைன் செஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்கான்றது கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. நேஷ்னல் ஆன்லைன் விமன் செஸ் இதில் யார் வின் பண்ணியிருக்கான்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பாபர் அசாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாகிஸ்தானோட கிரிக்கெட் பிளேயரு, பெஸ்ட் பேட்ஸ்மேனு. இவர் வந்து 81 மேட்ச்சில் 14 ஹண்ட்ரட்ஸ் வந்து அடிச்சிருப்பார். ஓகேவா, 14 ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருப்பார். ரொம்ப கம்மியான மேட்சஸில் அதிகமான செஞ்சுரி அடித்தது இவர் தான்றது பேர் இவருக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கூடவே சேர்த்து ஐசிசியோட இதில் வந்து தஜகிஸ்தானையும் சுவிட்சர்லாந்து இவங்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்தது ஐசிசியோடைய கிரிக்கெட் பிளேயர்ஸோடைய ஓடி ரேங்க்கில் வந்து இந்தியாவோட மித்தாலி ராஜ் இருக்காங்க தெரியுமா, மித்தாலி ராஜ் அவங்க டாப் 1 ரேங்க்கில் வந்து இருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா
வங்கிதா அகர்வால் இவங்க தான் நேஷனல் விமன் ஆன்லைன் செஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது கரிஷ்யா மோரே, இவங்க வந்து சர்ஃப் சாம்பியன்ஷிப் அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்ல சர்ஃப் இதில் வந்து இவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. மோம்ஜி நிஷியா, மோம்ஜி நிஷியாங்கிறவங்க ஒரு 13 வயசு பெண், ஓகேவா? இவங்க டோக்கியோ ஒலிம்பிக்ல ஸ்கேட்போர்டு இதில் வந்து கப் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான வயசில் கோல்டு வின் பண்ணவங்கள இவங்களும் ஒருத்தவங்க. ஷைகோ மீராபாய் சானு, இவங்க வந்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக ஃபஸ்ட்டு மெடலை வாங்கி தந்திருக்காங்க. இந்த ஒலிம்பிக்கில் இந்தியாவில் நிறைய பேர் வாங்கினாங்க, கோல்டு கூட வாங்கினாங்க, ஆனால் இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் மொதல் மெடலு இந்தியாவுக்கு கிடைச்சது இவங்க மூலமாக தான் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஹீரோஸ் கனெக்ட், இந்த இது வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங் மாதிரி, ஆன்லைன் இனிஷியேட்டிவ் மாதிரி, ஓகே, ஒரு கேம்பெயின் மாதிரி. ஸோ இந்த இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டுதான் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே தாமோதரன், நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான மார்க் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க எம்டிஎஸில். ஸோ நீங்கள் எம்டிஎஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக் கவர் பண்ணிட்டீங்களான்றதை பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ங்கிறப்போ வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் அது எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களா, அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுருக்கீங்களா? நீங்கள் இதுவரைக்கும் படித்து எல்லாமே ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். மோக்கு போடும்போது அனலிசிஸ் பண்ணிங்களா? மோக்கு போடும்போது அனலிசிஸ் பண்ணிங்கன்னா எங்கெங்கே மார்க் போகுதுன்னு தெரிஞ்சுருக்கோம், அந்த மார்க் போகிற ஏரியாவெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிங்களாங்கிறதையும் பாருங்கள். ஓகேவா? யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஹாக்கி இந்தியா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஹாக்கி இந்தியா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாக்கி இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்றதை சொல்லுங்கள். ஹாக்கி இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்றதை சொல்லுங்கள். ஓகே சொல்லுங்க ஸ்டூடெண்ட், ஹாக்கி இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு? ஓகே சரியான ஆன்சர் நரேந்திர துருவ் பத்ரா. ஓகேவா? நரேந்திர துருவ் பத்ரா, இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் ஹாக்கி இந்தியா. ஓகேவா? ஓகே, மிஸ் இந்தியா யூஎஸ்ஏ 2021 யாருக்கு டைட்டில் வின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம். மிஸ் இந்தியா யூஎஸ்ஏ 2021 யார் டைட்டில் வின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சரியான ஆன்சர் வைதேகி தோங்கரே, இவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், குவேம்பு ராஷ்டிரிய புரஸ்கர் 2020 இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. குவேம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சரியான ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர கிஷோர் பாண்டா, இவருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வித்யா பாலன், இவங்களுக்கு குல்மர்க்ல உள்ள ஃபயரிங் ரேஞ்சுக்கு இவங்களோட நேம் போட்டிருக்காங்க. கௌஷிக் பாசு இவங்க வந்து ஹம்போல்ட் ரிசர்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஹம்போல்ட் ரிசர்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க 2021க்காங்க. இவங்க வந்து ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகேவா? சையத் ஒசாம் அசாத் மக்ஷுவி, இவங்க வந்து யுனைடெட் கிங்டம் காமன்வெல்த் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒருத்தர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓம்சேரி என்என் பிள்ளை, இவங்களுக்கு பக்ரைன் கேரளாசியா சமச்சன் லிட்ரேச்சர் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க எந்த லாங்குவேஜ் போயிட்டுன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சரியான ஆன்சர் இவங்க மலையாளம் போயிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒலிம்பிக் லோரல் இந்த அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் முகமது யூனஸ்ங்கிறவருக்கு தான் இந்த அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சதீஷ் ஜிங்ஜன் இவருக்கு வந்து AIEF மென் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருப்பாங்க. கேலப் லேண்ட்ரி ஜோனஸ், இவங்களுக்கு வந்து கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும். ஓகேவா? கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலு இதில் இவங்க பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ரெட்னா ரெனிஷ், இவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இதே கேனஸில். நெக்ஸ்ட், ஷிட்டோ புரெல் மார்க்ஸ், இந்த இடம்
எங்க இருக்குன்னு கேட்டுக்கோ. ஹிட்டோஃபுரஸ் மார்க்ஸ் இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டுக்கோ. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஆன்சர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இது பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து யுனெஸ்கோ வந்து தங்களோட ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல சேர்த்திருப்பாங்க. யுனெஸ்கோ சைட் லிஸ்ட வந்து சேர்த்திருப்பாங்க, அதான் இதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில்ல இருக்கு. இந்த இடம் பிரேசில்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது இத்தாலியில உள்ள நாப்லிஸ் இந்த இடத்துக்கு வந்து, இந்த இடத்துல G20 மினிஸ்ட்ரியல் மீட்டிங் வந்து நடக்குது. ஓகேவா? மினிஸ்ட்ரியல் மீட்டிங் நடக்குது. G20 என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் வந்து நடக்கு. பிலிப்பைன்ஸ்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ரொம்பவே அதிகமான நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய அரிசிகள் எல்லாமே வந்து விளைவிக்க போறாங்க. அந்த பகுதியில உள்ள, அந்த கண்ட்ரில உள்ள குழந்தைகளுக்கு அந்த புரதச்சத்து குறைபாடு இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் நெதர்லாந்துல உள்ள ஆம்ஸ்டர்டாம். ஓகேவா? ஆம்ஸ்டர்டாம்ல உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் 3D printer ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இன்டெக்ஸ். இதில் எந்த கண்ட்ரி டாப்ல இருக்குன்னு கேட்டுக்கோ. ஆன்சர் பண்ணுங்க. மொபைலில் நீங்கள் மோக் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் சிஸ்டத்துலையும் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் அலாங்கேட் பண்ணிடுவாங்க. அங்கே போய் நீங்கள் உட்காந்து உங்கள் நேம் எல்லாமே வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்து எப்படி வீட்டில் எப்படி மொபைலில் ஆன்லைன் மோக் போகிறீங்களோ அதே மாதிரி தான். ஓகேவா? அங்கே சிஸ்டம், இங்கே மொபைல், அவ்வளோதான். ஓகே, சரியான ஆன்சர் யூஎஸ்ஏ தான். இந்த இதில் வந்து டாப் லிஸ்டில் இருக்காங்க. ஓகேவா? டாப் ரேங்க்ல. ஓகே, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பீம் யூபிஐ இதை வந்து ஒரு கண்ட்ரியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கண்ட்ரின்றத கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூடான்ல தான் வந்து நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, போன குவெஸ்டன்ல ஆப்ஷனை பத்தி டிஸ்கஷன் பண்ணல. ஸோ இங்கே டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, சைனாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சைனா வந்து எங்க கண்ட்ரியில மலேரியாவே இல்லை, நாங்கள் மலேரியா ஃப்ரீ ஆயிட்டோன்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கூடவே அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைக்கட்டான் டேம்ங்கிற ஒரு டேமை வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது வந்து உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட். ஓகேவா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது சிங்கப்பூரும் பூடானும் சேர்ந்துக்கிட்டு அந்த பூடானில் மாடல் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டரை ஒன்று கொண்டு வராங்க. சிங்கப்பூருக்கும் பூடானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, பூடானில் உள்ள அந்த டெக்னிக்கல் இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பங்களாதேஷில் வந்து இந்தியா வந்து ஒரு டேமை கட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு பவர் ப்ராஜெக்டை, பவர் பிளான்ட்டை கட்டி கொடுக்குறாங்க. அதோட நேமே ராம்பால் மைத்ரி பவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? இது யார் கட்டி கொடுக்குறாங்கன்னா நம்மளோட இந்தியா தான் கட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் யுஏஇ தான் வந்து மொத கல்ஃப் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியில் தன்னோட எம்பசியை தொடங்கியிருக்காங்க. ஓகே, எல்லாமே இதில் ஆன்சர் வந்துட்டு கொஸ்டின்றாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா, இஸ்ரேலில் வந்து தன்னோட எம்பசியை தொடங்கின மொத கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரி எதுன்றத பார்த்தீங்கன்னா ஈராக், யுஏஇ. ஓகேவா? ஸோ இதை தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கார்பன் பார்டர் டேக்ஸ் எப்பத்துலேருந்து இதுக்கு ஒரு நடைமுறைக்கு வரப்போகுதுன்றதை கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கார்பன் டேக்ஸ் எப்பத்துலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுதுன்றதை கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, சரியான ஆன்சர் 2026லேருந்து இது எஃபெக்ட் ஆக போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமந்திரி COVID-19 பரிவார் ஆர்த்திக் சஹாயத் யோஜனா, இந்த யோஜனாவை லான்ச் பண்ண ஸ்டேட் என்னன்றதை கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமந்திரி COVID-19 பரிவார் ஆராதி சகாயதா யோஜனா, இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டெல்லி கவர்மெண்ட் வேற என்ன பண்ணியிருப்பாங்கன்றத பார்த்தீங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட் கூகுள் கூட டைப் வச்சுக்கிட்டு
பஸ்ஸஸ் வந்து எப்போ வருங்கிற ரியல் டைம் வந்து தன்னுடைய சிட்டிசன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்தது ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ராஜஸ்தானும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு தெரியுமா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதுல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ராஜஸ்தானுடைய 4வது டைகர் ரிசர்வா வந்து ராம்கர்க் டைகர் ரிசர்வ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அடுத்தது ஆந்திர பிரதேசம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடுத்த 3 வருஷத்துல 55,000 ஆந்திர பிரதேச மக்களுக்கு வேலை கொடுக்கணும். அதாவது என்ன ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபீல்டில் 55,000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு இது ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2021-2024 ஒரு பாலிசியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஒய்எஸ்ஆர் பீமாங்கிற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இறந்து போனவங்களுக்கு டைரக்டாகவே அவங்களோட ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் உடனடியாக கிடைக்கிறதுக்கு டைரக்டாகவே கொடுக்கறதுக்கு இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அடுத்தது குஜராத். குஜராத்தில் இந்த கேவடியா டிஸ்ட்ரிக்ட், நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சில இருக்கக்கூடிய கேவடியா டிஸ்ட்ரிக்ட்ஸ், அங்கே வந்து உள்ள லேக்கு பஞ்ச்முலி லேக் இந்த லேக்கில் உள்ள 194 க்ரொக்கடைல்ஸை வந்து இடம் மாற்றிருக்காங்க ஓகேவா, டூரிஸ்டோட சேஃப்டிக்காக. ஸ்டூடெண்ட்ஸ் கிரெடிட் கார்டு ஸ்கீம், இது வந்து ஒரு லோன் ஸ்கீம் ஓகேவா, இது வந்து லோன் ஸ்கீம். இதை எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணுதுன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. இதை எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்குன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ COVID-19 பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க, ஸோ அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு லோன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அவங்களுக்காக. சரியான ஆன்சர் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் இதை செஞ்சுருக்காங்க ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 1% ரிசர்வேஷன் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. 1% ரிசர்வேஷன் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் டாக்ஸி ஓகேவா, எலக்ட்ரிக் பைக் அண்ட் டாக்ஸி ஸ்கீம் 2021 ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து 2 சைல்டுங்கிற ஒரு பாலிசியை லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. 2 சைல்டுங்கிற ஒரு பாலிசியை லான்ச் பண்ணியிருக்காங்க பாப்புலேஷனை கம்மி பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பாட் டாக்ஸி ஸ்கீமுங்கிற ஒரு ஸ்கீமையும் உத்தரப்பிரதேஷ் லான்ச் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய நோய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து சுரிச் ஏர்போர்ட், சுரிச் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து, அந்த ஏர்போர்ட்டும் சேர்ந்துக்கிட்டு ஷேர் ஹோல்டராக ஒர்க் பண்ண போகிறாங்க ஓகேவா. ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறது, தன்னுடைய ஃபெசிலிட்டி இங்கே கொடுக்குறது, இந்த மாதிரி இதில் ஒர்க் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அடுத்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் பஞ்சாயத் செக்ரட்டரியேட்டை வந்து உருவாக்க போகிறன்றதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரைபிள்ஸ் இருப்பாங்க, ட்ரைப்ஸு அவங்களுடைய நம்பிக்கைகள் அவங்களுடைய கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்காக புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டையே தொடங்கியிருக்காங்க அசாம் கவர்மெண்ட். இப்போ சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டையே க்ரியேட் பண்ணியிருக்காங்க ட்ரைப்ஸோட கல்ச்சரு ஃபேத்து அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அசாமில் பேம்பூ இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க. பேம்பூ இண்டஸ்ட்ரியல் பார்க்கை அசாமில் தொடங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவிலேயே எங்கே ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியாவிலேயே எங்கே முத முதல்ல க்ரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட் செட் பண்ணியிருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்கள். டெய்லி லைவ் கிளாஸ் கிடையாது, இன்றைக்கி லைவ் கிளாஸஸ் வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு டே ஈவினிங் நம்மளோட லைவ் கிளாஸஸ் ஈவினிங் 6 PM இருக்கும் ஓகேவா. ஸோ லைவ் கிளாஸஸ் இருந்தால் ஈவினிங் 6 PM தான் லைவ் கிளாஸஸ் இருக்கும். சரியான ஆன்சர் லடாக் ஓகேவா. லடாக்ல வந்து கிரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லடாக் கவர்மெண்ட்டும் சிக்கிம் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிமோட பிரம்பிரகாத் கிறிஸ்டி விகாஷ் யோஜனா, இந்த யோஜனாவை லான்ச் பண்ணுறது ஓகேவா. அதுக்கு நான் இது பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஹரியானா கவர்மெண்ட் வந்து கிரீன் ஏடிஎம்ங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இது கட்டாயம் உங்களோட எக்ஸாமில் கேட்பாங்க.
கிரெயின் ஏடிஎம் யாரு கொண்டு வந்தான்ட்டு சரியான ஆன்சர் ஹரியானா. ஓகேவா, உத்தரகாண்ட்ல வந்து ஜூலை மந்த் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடி இருப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவலோட நேம் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸ்ரவன் ஹரேலா ஃபெஸ்டிவல். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெலுங்கானா கவர்மெண்ட், தெலுங்கானாலையும் ஜூலை மந்த் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டிருப்பாங்க, ஆஷா பொனாலு ஃபெஸ்டிவல். ஓகேவா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபெஸ்டிவல்ல. நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2021, இந்த பாலிசியை லான்ச் பண்ண ஸ்டேட் என்னன்றத கேட்டு ஆன்சர் பண்ணுங்க. கிளாஸஸோட எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு ஆப்ல தான் அவைலபிளா இருக்கும். ஓகேவா, டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. ரிமைனிங் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. சரியான ஆன்சர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசிங்கிற ஒரு நியூ பாலிசியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கூடவே சேர்த்து எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா, அதை வந்து பிளாக் செயினுங்கிற அந்த சிஸ்டம் மூலமா கொடுக்க போறாங்க. ஓகேவா, பிளாக் செயினுங்கிற அந்த டெக்னாலஜி மூலமா கொடுக்க போறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து தேவாரண்ய யோஜனாங்கிற ஒரு யோஜனாவை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் ஸ்கீம் மாதிரி, சுகாதார அட்டைங்கிற மாதிரி. ஸோ யாருக்குன்னா ட்ரைப்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கும் அவங்களோட உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்குமாக ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து பிங்க் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க, விமன் சேஃப்டிக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட், இந்தியாவோட ரேங்க் என்ன குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இண்டெக்ஸில்? இந்தியாவோட ரேங்க் என்ன? ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா, ஆப்ஷன் கிடையாது, ஆன்சர் பண்ணுங்க. குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர், இந்தியாவோட ரேங்க் வந்து 20th ரேங்க். ஓகேவா, இந்தியாவோட ரேங்க் 20th ரேங்க். இந்தியாவோட ரேங்க் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்றதுல, இந்தியாவோட ரேங்க் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியாவோட ரேங்க் 9th ரேங்காக இருக்கு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா, ஓகே, டிஜிட்டல் இந்தியா வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம். ஓகேவா, டிஜிட்டல் இந்தியா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. 1st July 2020 எப்போ லான்ச் பண்ணாங்கன்றத கேட்டிருக்கோம். ஓகேவா, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த இயர் வந்து டிஜிட்டல் இந்தியா லான்ச் பண்ணி 6th ஆனிவர்சரியை கொண்டாடி இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி எங்க இருக்குன்னு கேட்டுக்கோம். ஏன் கேட்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டு கொடுக்குறாங்க இங்க வேக்சின் டெஸ்ட் லேப் வந்து செட்டப் பண்றதுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கோம். இந்த இன்ஸ்டிடியூஷன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர், இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெய்ப்பூர்ல வந்து உலகத்திலேயே 3rd பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வந்து கெட்டுறாங்க. 3rd பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வந்து கெட்டுறாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகே, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி அவங்களோட ஆப்பான மச்சியா ஆப்ங்கிற ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க இந்த கோர்ஸ். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்ற பார்த்தீங்கன்னா, கிரிராஜ் சிங். இவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. இவர் இந்தியாவினுடைய ரூரல் மினிஸ்டர். ஓகேவா, இந்தியாவினுடைய ரூரல் மினிஸ்டர். நெக்ஸ்ட், யாத்ரா. இது வந்து ஒரு டிராவல் ஆப். ஓகேவா, யாத்ராங்கிறது ஒரு டிராவல் வெப்சைடு. இவங்க எந்த இந்தியன் மினிஸ்ட்ரியோட சேர்ந்துக்கிட்டு எம்ஏயு சைன் பண்ணியிருக்காங்க, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது எந்த மினிஸ்ட்ரியோட சேர்ந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர், டூரிசம் மினிஸ்ட்ரி.
இந்த கோவிட் சுச்சுவேஷனால டூரிசத்துல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்து இந்தியாவுக்கு கம்மியா இருக்கு. ஸோ அதனால யாத்ரா கூட சேர்ந்துக்கிட்டா அந்த ஃபீல்டை இன்னும் இது பண்ணணும். ஏன்னா டூரிசம்ல கோடிக்கணக்கில் பணம் வர்றதுனால அந்த ஃபீல்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், கோவிட்டோட பயத்தை போக்கணுங்கிறதுக்காக சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. நிறைய ஃபீல்டுல நிறைய இதை கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்தியாவில் என்னென்ன மாதிரி இடம் இருக்குங்கிற மாதிரி. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மினிஸ்ட்ரியும் மேப் மை இந்தியா இவங்களும் சேர்ந்துக்கிட்டு உமங்க் ஆப், இந்த ஆப்ல மேப் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த கவுன்சிலுக்கு யார் ஹெட்னு கேட்டுக்கோம். இந்த கவுன்சில மொத்தம் 25 மெம்பர் இருக்காங்க, யார் ஹெட்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. யார் ஹெட்டு? புனித் தால்மியா, இவர் தான் இந்த கவுன்சிலோட ஹெட்டா இருக்காரு. உங்களோட எக்ஸாம்ல 100% இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட், எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல, ஓகே, எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இது செட் பண்ணிருக்காங்கன்றத கேட்டிருக்கோம். ஓகேவா, எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், இந்தியாவோட எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் மூவபிள் டனல் அக்வாரியம் கொண்டு வந்திருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. விச் ரயில்வே ஸ்டேஷன் இந்தியா த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஃப்ரெஷ் வாட்டர் மூவபிள் டனல் அக்வாரியம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான ஆன்சர் என்னன்றதை பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது, சாரி, பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூர் ஏர்போர்ட்டும் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் ஐபிஎம்மும் சேர்ந்துக்கிட்டு ஒரு இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் ஏர்போர்ட் இன்ன பாக்ஸுங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க பெங்களூர் ஏர்போர்ட்டும் ஐபிஎம்மும் சேர்ந்துக்கிட்டு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல நரேந்திர மோடி அவர்கள் 5-star ஹோட்டலை வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. அடுத்தது மந்துத்யா, இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட நேமே, அந்த நேமை பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாற்றி வச்சிருக்காங்க. இதுவும் ரீசெண்டாக ஜூலையில் நடந்தது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுதயா இந்த ரயில்வே ஸ்டேஷனை பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ், இந்த இன்ஸ்டியூஷனு செட்டப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அது எங்கே கெட்ட போகிறாங்க, எங்கே கொண்டு வர போகிறாங்க, ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் நொய்டால தான் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து எங்கே கெட்ட போகிறாங்கன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை எங்கே கெட்ட போகிறாங்கன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரால தான் கெட்ட போறாங்க. பூரி இந்த சிட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24/7 டேபுல வந்து உங்களுக்கு பியூர் வாட்டர் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. 24/7 நீங்க பைப்ப தொலைந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான எந்த ஒரு இதுவுமே இல்லாத சுத்தமான தண்ணி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. குவாலியர் அண்ட் உர்ஜா இந்த ரெண்டு சிட்டியை வந்து யுனெஸ்கோ வந்து ஹிஸ்டாரிக் அர்பன் லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ங்கிற இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட், இந்தியாவில் மொத்தம் எத்தனை யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. மொத்தம் இந்தியாவில் எத்தனை யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. மொத்தம் இந்தியாவில் 40 யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஜூலை மந்த் முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் 38 யுனெஸ்கோ சைட்ஸ் இருந்துருச்சு. ஓகேவா, 39வது யுனெஸ்கோ சைட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ருத்ரேஸ்வரா காகத்திய ருத்ரேஸ்வரா டெம்பிள் தெலுங்கானாவில் இருக்கு. ஓகேவா, தெலுங்கானாவில் இருக்கு இந்த இதை யுனெஸ்கோவை அறிவிச்சிருக்காங்க. 40வது தான் தோளவீராவை 40வது யுனெஸ்கோ சைட்ஸாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் இந்தியாவில் 40 யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் கிளீன் ஏர் கேட்டலிஸ்ட் ப்ரோக்ராமுக்கு எந்த
சிட்டியை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரியான ஆன்சர் இந்தூரை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், சாத்புரா டைகர் ரிசர்வ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்கோம், ஆன்சர் பண்ணுங்க. சாத்புரா டைகர் ரிசர்வ், சாத்புரா டைகர் ரிசர்வ் பார்க்கறதுக்கு மட்டும் மத்திய பிரதேசக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க, என்னதுன்னா நாட்வெஸ்ட் குரூப் எர்த் ஹீரோஸ் அவார்டுங்கிற அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க, சாத்புரா டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? சரியான ஆன்சர் சாத்புரா டைகர் ரிசர்வ் வந்து மத்திய பிரதேசம் இருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஜூலை மந்த்ல உள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் டீச் பண்ணிட்டோம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் உங்களோட எக்ஸாம்ல கேட்பாங்களோ அது எல்லாமே டீச் பண்ணிட்டோம். ஸோ நீங்க இந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்க அண்டு இந்த வீடியோஸ்லயே உங்களுக்கு ஆப்ஷன்லயும் அனலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எல்லாமே நல்லா நோட் பண்ணி அது எல்லாமே தரவா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா ஜூலை மந்த்ல இருந்து கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கிளாஸ்ல இருந்தா உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, வேணா எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஜான் டு ஜூன் தரவா வச்சுக்கோங்க, ஜான் டு ஜூன் தரவா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்க்கான கிராஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் 299. இந்த 50 நாள்ல கம்ப்ளீட்டான ஜிடி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட் சிலபஸ் கிளாஸஸ் பிளஸ் உங்களுக்கு ப்ரீ மோக் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்க கிராஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் 2021 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ தான் உங்களுடைய மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவர்ஸில் வீக்காக இருக்கேன்னு சொல்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸை தரவா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. எம்டிஎஸ் ஜான் டு ஜூன் ரொம்ப தரவாக வச்சுக்கோங்க, அதில் இருந்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவஷின்ஸ் வரும். ஸோ எம்டிஎஸ் படிக்கிறவங்க இந்த மந்த்தை ஜான் டு ஜூனை ரொம்ப தரவாக வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் மார்க் கம்மியாகிறது நினைக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லைங்கிறவங்க இந்த ஜான் டு ஜூனை ரொம்ப தரவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.